அசாமில் சுமார் 50-க்கும் மேற்பட்ட கணவன்மார்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரணம் என்னவென்று முழுமையாக இந்த பதிவில் காணலாம். அசாமில் சமீப காலத்தில் குழந்தை திருமணமானது அதிகரித்து வரக்கூடிய சூழலில் சிறுமிகளை காக்க வேண்டும் என்பதற்காக மாநில அரசு அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. 14 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய சிறுமிகளை திருமணம் செய்து கொண்ட ஆண்களை உடனடியாக கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் அடைக்க வேண்டும் என்றும், அவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆண்களுடைய மனைவிக்கு இலவச அரிசி வழங்கவும் அம்மாநில அரசு உத்தரவு ஒன்றினை பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த நடவடிக்கையின் மூலமாக சுமார் இதுவரையில் 4004 வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக துப்பரி மாவட்டத்தில்தான் சுமார் 370 வழக்குகள் அதிகமாக உள்ளது. குறைந்தபட்சமாக ஹீலாபாண்டி என்கின்ற மாவட்டத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து உடனடியாக அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு மேலும் 1000-க்கும் மேற்பட்ட கணவன்மார்களை கைது செய்வதற்கு வாய்ப்பு உண்டு என அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு விஷயம், ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒருவேளை தவறு அந்த செயலில் நடந்திருந்தா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர்களும் போலீஸும் வந்து அவ்வளோ ஈஸியாக அதை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு சஸ்பெக்ட் சஸ்பீஷன் பின்னாடி இருக்குதா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கும் அவங்க அந்த முயற்சியிலையும் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போது நடந்த விசாரணை தகவல்கள் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, சுபஸ்ரீ வந்து 18-ஆம் தேதியே கிணத்துக்குள்ளே தவறி விழுந்துட்டதாகவும், அப்படி விழுந்த பிறகு பாடி வந்து 1-ஆம் தேதி கிடச்சதாகவும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் எதுவும் சஸ்பீஷன் இப்போதைக்கு வரலை. ஒரு சில நம்ம யூடியூபர்ஸாக இருக்கட்டும், ஒரு சிலர் வந்து பேசும்போது கூட இதுக்கு பின்னணியில் அந்த அதாவது கிணறு வந்து ரொம்ப பாலடைஞ்ச கிணறாக இருக்குது. ஒரு அந்த ஈஷா அந்த யோகா சென்டர் இருக்கு இல்லையா, அதிலிருந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வெளியில் வந்தால் ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது இருக்குது. அவங்க அந்த ஓடி போகிற மாதிரியான ஒரு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேப்சர் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஈஷா யோகா சென்டர்லேருந்து வெளியில் வந்த பிறகு இருந்த ரெக்கார்டான ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அது. ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கிராஸ் பண்ணி தான் போயிருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு போகிறதுக்கு அங்கே லோக்கலில் இருந்தவங்க சொன்ன தகவல்கள் அதில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அது வந்து ரொம்ப புதர் மண்டின ஒரு பகுதியாக இருக்குது, அதனால் வந்து இவங்க ஒரு நார்மலாக ஒரு நபர் அது கிராஸ் பண்ணி போய் தெரியாமல் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்திருந்தாலும் அது வந்து அவங்க உடலில் சில காயங்களை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இவங்களுக்கு இறந்த அவங்களோட பாடியில் எந்த வெளிக்காயமும் ஏற்படலை அப்படின்ற விஷயமும் அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ தெளிவாக காயம் ஒருவேளை முள்ளு பட்டு கீறியிருந்தாலும், இப்போ நார்மலாக வந்து ஒரு பாடி வந்து தண்ணிக்குள்ளேருந்து ரெக்கவரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு கீறல் ஏற்பட்டிருக்கு, கீறல் ஏற்பட்ட பிறகு தண்ணியில் தூக்கி போடுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். அப்புறம் அந்த எந்த இடத்துல கீறல் விட்டுதோ அந்த இடம் மட்டும் ஒரு டீப் ஒரு வி ஷேப்பில் ஒரு இதுவாகி அந்த மற்ற இடம்லாம் ஸ்வெல்லன் ஆகி வெளியில் ஒரு அப்படி விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியாக யாரும் மறக்கவோ முடியாது அந்த காயங்கள் எதனால் ஏற்பட்டுது அப்படின்னு, ஒருவேளை அந்த கீறல்கள் ஏற்பட்டிருந்தா. ஸோ இந்த சந்தேகமும் எல்லாருமே அதை வெளியே சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து அப்போ காயமே ஏற்படலைன்னா அவங்களுக்கு என்ன நடந்தது, யாரோ தூக்கி உள்ள தூக்கி போட்டாங்களா, இன்னொன்று அவங்க குப்புற கவிழ்ந்த நிலையில் அவங்களோட பாடி ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து ஒருத்தர் தவறி தண்ணிக்குள்ளே உழுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மலாக இருக்குது ஒரு தரை ஒட்டிய கிணறு. இப்போ எங்கள் ஊரெலாம் திருநெல்வேலியெலாம் நிறைய அந்த மாதிரி பார்க்க முடியும், தரையை ஒட்டி இருக்கும் கிணறு. தெரியாமல் ஒருத்தர் போனால் கூட அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்கும், தலை கீழே ஃபஸ்ட்டு கீழே போகாது, அவங்களோட கால் தான் பகுதி கீழே போகும். அப்போ கீழே விழும்போது அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் வந்து கிணறு ஒட்டின கிணறு, ஜென்ரலாக இந்த மாதிரி கிணறுகள்லாம் அப்படி பெர்ஃபெக்டாக ஒரு ஸ்கொயராகவோ இல்லை ஒரு ரெக்டாங்கிளாகவோ கட்டாயிருக்காது. ஸோ அங்கங்கே பாறைகள் கற்கள் வந்து கொஞ்சம் நீட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதில் பட்டு காயங்கள் ஏற்பட்டுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி ஏற்பட்டிருக்கும். அது மாதிரி ஏன்னா ஈவன் ஸ்ரீமதியோட அவங்க இறப்புலையும் இந்த சந்தேகங்கள் தான் சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இறப்புக்கு முன்னாடியே அவங்க அங்கே மேலேருந்து விழும்போது அந்த மரத்தோட கிளைகள் அந்த இதெல்லாம் அவங்க மேலே பட்டு கிழிச்சதுனால தான் ஏற்பட்ட ஆன்டிமார்ட்டம் இன்ஜுரிஸு, அவங்க இறப்புக்கு முன்னாடியே ஏற்பட்ட காயங்கள்னு நிறைய அந்த லிஸ்ட் ஆஃப் காயங்களில் இன்ஜுரிஸில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இவங்களுக்கு எந்த காயமும் இல்லை அப்படின்றது கொஞ்சம் வியப்புக்குரிய விஷயம்தான். அதில் ஏதோ சந்தேகங்கள் இருக்குது உண்மை. ஸோ இதெல்லாம் அப்படி போயிட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் கேட்ட மாதிரி இதில் வந்து அவங்க கணவர்கிட்ட இன்னும் போலீஸ் அந்த சந்தேக ஆங்கிள்லையும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அவர் உள்ளே போனார்,
அந்த கேமரா ஃபுட்டேஜில் அவர் உள்ளே போய் அதுக்கப்புறம் வெளியில் வரலை அப்படின்ற ஒரு விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதில் ஒரு சின்ன மிஸ்மேட்ச், ஒரு டைமிங் இருக்குது. இவங்க 11 மணிக்கு தான் அந்த பயிற்சி வகுப்பு முடிய போகுது. கிட்டத்தட்ட 1800 பேர் பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிறாங்க. இவங்க ஒரு நபர் கிடையாது, பெண்களுமே நிறைய பேர் இருக்காங்க. மோர் தென் சம் 500-600 பீப்புள் இருக்காங்க. அது இல்லாமல் இவங்க எல்லாமே வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிறாங்க, இந்த சைலன்ஸ் அவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சி வகுப்பில். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா, நடந்திருக்கணுமா, என்ன நடந்திருக்கலாம், அவருக்கு அவங்க வந்து எதையாவது பார்த்து பயந்து போனாங்களா, எதனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து இப்போ போலீஸும் அந்த ஆங்கிளில் விசாரிச்சிட்ருக்காங்க. பழனிக்குமாரோட உண்மையாகவே, அதாவது இவங்க இது கிட்டத்தட்ட ஒரு 13 நாளைக்கு பிறகு அவங்க பாடி கிடச்சதுனால ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடி எப்போ அவங்க இறந்தாங்க அப்படின்றது, அதாவது இறப்புக்கான காரணம். இப்போ தண்ணிக்குள்ளே விழுறாங்க அப்படின்னா அடிபட்டு, தலையில் அடிபட்டு, உடம்புல அடிபட்டு விழுந்திருந்தாங்கன்னா அப்போ காயங்கள்னால அவங்க இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, அவங்க லங்ஸு இது எல்லாத்தையும் இன்டர்செக்ட் பண்ணி பார்க்கும்போது லங்ஸில் தண்ணி ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சஃபகேட் ஆகி, அதாவது தண்ணிக்குள்ளே தண்ணி உள்ள நிறைய குடித்து, அதாவது அவங்க தவங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தண்ணிக்குள்ளே வந்து அவங்களுக்கு மூர்ச்சையாகியோ அல்ல அந்த தண்ணி நிறைய உள்ளே போய் அந்த லங்ஸ் ஃபில்லாக இருந்ததோ அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா இங்கே அண்ணாநகரில் வந்து சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் லாயர், அவர் நிறைய போலீஸ்க்கு அகெயின்ஸ்டான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான லாயரோட சன்னு வந்து இறந்து போனாங்க. அவரும் ICFல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன லேக் இருக்குது, அந்த லேக்குக்குள்ளே தான் அவர் இறந்து கிடந்தார். அவர் இறந்ததுலேயும் உடம்புக்குள்ளே அந்த லங்ஸ் எல்லாமே தண்ணி ஃபுல்லாக இருந்தது. இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் அந்த கேஸ் சால்வ் ஆகலை. சிபிசிடி விசாரித்தாங்க, சிபிஐ விசாரித்தாங்க, அதில் பின்னணியில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸு கொஞ்சம் பேர் இன்வால்வ் ஆகிருக்கலாம் அப்படின்ற ஒரு சில தகவல்கள்லாம் சொல்லப்பட்டது. இருந்தாலும் அந்த கேஸும் முடிவே இல்லாத ஒரு கமாலே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த சம்பவத்துலேயும் இவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே விசாரணை டெஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த விசாரணை ஃபாரன்சிக் ரிப்போர்ட் 3 மாதங்கிட்ட ஆகும் எப்படினாலும், ஏன்னா அதில் வந்து தவறு ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஒவ்வொரு பாடி பார்ட்டையுமே எடுத்து சாம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு போய் அனுப்பியிருக்காங்க ஃபாரன்சிக் லெபார்ட்டரிக்கு. அது அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்து அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி டாக்டர்ஸ் வந்து அவங்களோட ஃபைனல் ஒப்பீனியனை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொண்டு போலீஸில் சப்மிட் பண்ணுவாங்க. இந்த வழக்கோட தன்மை வந்து இந்த லெவலில் போய்கிட்டு இருந்தாலும் அவங்க நிறைய பேருக்கு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஏன் ஒரு இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, இப்போ திருப்பதி கோயிலுக்கு போகிறீங்க, உள்ளே வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அந்த அவங்களோட அந்த சாங்க்டம் சாங்க்டோரம்னு சொல்லக்கூடிய அந்த மெயின் சன்னதிக்குள்ளே சாமியை ஃபோட்டோ ஏதாவது எடுக்கக்கூடாது, செல்ஃபி எடுக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக சொல்லப்படுற விஷயங்கள். இன்னொன்று அதில் வந்து சில மித்தும் இருக்குது உள்ளுக்குள்ளே. அவங்க வந்து இது மாதிரி எடுக்கிறது ஒரு தவறான ஒரு அந்த அந்த பாரம்பரியமாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு அகெயின்ஸ்டான விஷயம்